ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு பிசி தமிழா. நீங்கள் பார்த்து பிசி தமிழா சேனல், நான் உங்கள் பிசி தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேர்ல்டோட ஃபாஸ்டஸ்ட் பைக்குன்னு பேர் வாங்கினா கவாசக்கி நிஞ்சா H2Rஓட மோட பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் சான் ரியாஸ்குள்ள இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம கீழே கரெக்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பண்ணினா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஜிப் ஃபைல் தான் அது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம GTR வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுறது. இந்த ஃபைலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ஜிப் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணிடலாம். ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஷோ மோர் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுத்துடலாம். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வரும். இந்த ஜிப் ஃபைல் தூக்கி ஓரம் கட்டிடலாம். இப்போ இல்லாட்டி அது இடையூறாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனு, இன்னொன்று ஒரு எக்ஸ்ட்ரா ஃபைல். அது எதுக்குன்னு எனக்கும் தெரியாது. ஸோ அதில் ஒரு அப்ளிகேஷன் எம்ஐ கான் போட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதை டபுள் டேப் பண்ணுங்கள். ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கேட்கும். ஸோ மறக்காமல் அதையும் எஸ் கொடுத்துருங்க. ஸோ எஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டேபு. இதில் பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்களா, கவாசக்கியோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ நம்ம இதில் இந்த தடவை ஃபஸ்ட் பர்சன் மோடும் வச்சு பார்க்க போகிறோம். இதிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் மோடுதையும் காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பைக்காக பார்த்து செலக்ட் பண்ணிப்போம். இந்த எனர்ஜி 500ங்கிற பைக்கை செலக்ட் பண்ணி மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீழே ரெண்டு பாக்ஸ் எதுவும் டிக்கி கொடுத்து ரெண்டு பாக்ஸில் எதுவுமே டிக் பண்ணிடாதீங்க. கேம் ஃபோல்டரை மட்டும் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி க்ளியோ ஃபைலை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கும் ஒரு வீடியோ வேணால் சொல்லிடுங்க, போட்டுடலாம். ஸோ இப்போ கேம் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டோம், அதனால் இப்போ இன்ஸ்டால் கொடுத்துடலாம். ஸோ மோட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ஹவு டு இன்ஸ்டால் ஜிடிஎஸ் ஆண்ட்ராய்டு சைலி கம்ப்ரஸ்னு ஒரு வீடியோ அப்லோட் ஆயிருக்கும். ஸோ அதை நீங்கள் இன்னும் பார்க்கலாம். மறக்காமல் போய் நம்ம சேனலில் பார்த்துருங்க. அதுவும் இந்நேரம் அப்லோட் ஆகிருக்கும். ஓகே, அது அப்லோட் ஆகி ஒரு 2 hours கிட்ட ஆச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஜிடிஎஸ் சான் ஆண்ட்ரியாஸ் கேமை போய் ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டர் கேம் மோடுக்கு மாற்றிட்டு இப்போ கேமுக்குள்ளே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட ஜிடிஎஸ் ஆண்ட்ராய்ஸ் கேம் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் டைம் சைக்கிள் அந்த மாதிரி ஒரு சில மோட்ஸ் பார்த்தீங்கன்னா கேமோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா இருக்கிறதுக்காக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ கேம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே விளாடும் போது நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ரெக்கார்டிங்கை பார்த்தா தான் தெரியும் நமக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிஜே அட பாதி இப்போ தான்டா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நம்ம இங்கே நினைப்போம், இங்கே போய் நம்ம விஷுவல் கார் ஸ்பானரை ஓப்பன் பண்ணலாம். ஸோ கார் ஸ்பானரில் போய் நம்ம குரூப்ஸ் கொடுத்து எஸ் கொடுத்து எல்லோரும் செலக்ட் ஆகிருக்கு. ஆட் கார்ஸின் குரூப் கொடுத்தலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்கில் பார்க்க எதுவும் தெரியாது. மறுபடியும் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கேம் லேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ லேக் ஆகி இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோட்டர் பைக்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த என்ஆர்ஜி 500ங்கிற பைக்கு தான் நம்ம கவாசாக்கி பைக்கை கொடுத்தோம். ஸோ இது இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். போட்டு வேற லெவலு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க ஃபஸ்ட் பர்சன். ஓ ஷிட், ஃபஸ்ட் பர்சனை பார்த்தீங்கன்னா நம்ம தெரியாமல் எடுத்து விட்டோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பைக்கு சும்மா தரமாக இருக்குது. நம்ம இப்போ ஆர்சைடு ட்ரெய்னரை ஓப்பன் பண்ணிடலாம். இதில் போயிட்டு நம்ம வெஹிக்கிள் ஆப்ஷன்ஸ், ஓகே இதில் போய் வெஹிக்கிள் கார்டு மோடையும் ஸ்டேண்ட் பைக்கையும் போட்டு விட்ருவோம். முன்னாடி பைக்லேருந்து கவுந்து அடிச்சுட்டு விழுந்துருவோம். அது போக ஸ்பீடோ மீட்டரை ஆன் பண்ணி விட்டுறலாம். ஸ்பீடு தெரியும். இப்போ வண்டியை ஓட்டி ஸ்பீடு செக் பண்ணும். ஓ ஓய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீடு படு பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது கஷ்டம். ஸோ ஓட்டும் வந்துடும். சே, நம்ம டிடிஎஃப் வாசன் ப்ரோவோட லாலிபாப்பை பார்த்தீங்கன்னா மோடு தேடணும், கிடைக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கவாசக்கி நிஞ்சா H2R. ஸோ இதுக்கு வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் பைக்குன்னு பாட்டம் கொடுத்தா தப்பு இல்லை. கேமுக்குள்ளே இந்த வேகமாக போகுது. ஸோ நம்ம இப்போ இந்த ஹைவேல விட்டு பார்ப்போம் வண்டியை. ஹைவேக்கு இந்த பக்கம், இந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹைவே எங்கே இருக்குது நமக்கு ரூட்டு தெரியல. ஸோ நம்ம ஊருக்குள்ளேயே சரி ஸ்பீடாக போகுது வண்டி. இதெல்லாம் ஹைவேல கூட்டிட்டு அன்னைக்கு ஜிடிஏ வை சிட்டிக்கு இந்த வண்டியில் போயிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், மாசாக இருந்திருக்கும். ஸோ இப்போ இங்கே போய் ஹைவேல போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு முட்டினா காருக்கு டேமேஜ் ஆகுது. வெஹிக்கிள் கார்டு மோன் போட்டிருக்கேன் அது வேற. ஓ ஓ ஓ ஓ ஓட்டு வேற லெவலு
ஃப்ரெண்ட்ஸ் அவன் பாருங்க ப்ரோ சரி மாசா வீலிங் தூக்குதே வலிமை பைக்குக்கு அடுத்து என்ன ஸ்பின்னிங்கில் தா சுற்றுது ஷிஜே கோயிங் டூ மச்சா. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பிசி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் போட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ, பாய்.